தமிழோவியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருக்கு பற்றி பார்த்தீங்கன்னா, ஈரோடு தமிழன்பன். அவர் வந்து தமிழோவியம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர். அப்புறம் எந்த நூலுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்கு. இந்த நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். உலக தாய்மொழி நாள் எது அப்படி பார்த்தா பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகுக அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த நூல் அப்படின்னா, பிங்களன் நிகண்டு அப்படிங்கிற நூல். அப்புறம் குரம் பள்ளு அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தா, சிற்றிலக்கிய வகைகள். மூன்று இனம் எவை அப்படின்னா, துறை, தாளிசை, விருத்தம். அது மூன்று இனம். முக்குணங்கள் எவை அப்படி கேட்டாங்க அப்படின்னா, மூன்று குணங்கள் வந்து சமத்துவம், ராசசம், தாமசம். அதாவது சமத்துவம் அப்படின்னா மேன்மை, அமைதி. ராசசங்கிறது போர், தாமசங்கிறது சோம்பல். அப்புறம் நாவின் சுவை நமக்கு தெரியும், 6 சுவை 6. செவியின் சுவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 9. தமிழின் அழகு அப்படிங்கிறது மொத்தம் 8. சிற்றிலக்கியத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, தூது இலக்கியம், சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம். அப்புறம் தூது பொருள்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 10. தூது விடப்படுபவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தோழி, விரலி, இது ரெண்டும் உயர்தினையில். அப்புறம் அன்னம், மயில், கிளி, வண்டு, பூ, மான், நெல், முகில், மான் நெல் வரைக்கும் அக்கறை, முகில், தென்றல், தமிழ், நெஞ்சம். இந்த நான்கும் மற்றவை, அதாவது பொதுப்படையானவை. இந்த தமிழ் விடுதூது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதருக்கு. தமிழ் விடுதூதின் கன்னிகள் மொத்தம் அப்படின்னா 268 கன்னிகள்ங்க தெரியும். 2 அடிகளால் பாடப்படுவது கன்னி. தமிழ் விடுதூதினை புதுப்பித்தவர் யாருன்னா உவேச அவர்கள். எந்த வருஷம்னா 1930 சரி. அடுத்து தமிழின் மிகப்பெரிய பின்னக்கணக்கு, அதாவது மிகப்பெரிய பின்னக்கணக்குன்னா 1/5, அதை 4மா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழின் மிகச்சிறிய பின்னக்கணக்கீடு 1/320 முந்திரி. இது நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியது. நன்றி.